அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்டிட்டி வட்டம் தமயந்தி ஆர்கானிக்ஸ், நான் உங்கள் கொய்யா ஆறுமுகம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரும்பில் தோகை அகற்றுதல் எதற்காக பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி வர்றது, இடைக்கணு புழு வர்றது, இந்த மாதிரி வந்து பல வகையான பிரச்சனை வந்து சரி பண்ணுறதுங்க. இந்த கரும்போட வளர்ச்சி பார்த்திங்கன்னா மூன்று மாதங்கள் ஆன கரும்பை வந்து நம்ம வந்து சோகை நீக்கணுங்க. சோகை நீக்கிறது வந்து கம்பல்சரி இருக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கரும்புக்கு வந்து முழுமையான ஒரு சூரிய ஒளியும் முழுமையான காற்றோட்டம் கிடைக்கிறதால கரும்பு வந்து மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி அடையுங்க. இப்போ நம்ம சோலையை கழிக்காமல் இருந்ததுன்னா அது வந்து கரும்பு வந்து ஒரு அடர்த்தியாகிட்டு நம்ம வந்து காற்று உள்ளே புகாத மாதிரி கரும்பு வந்து மெலிசு மெலிசாக வருங்க. இப்போ நம்ம சோகையை அகற்றும் போது அதிகப்படியான காற்று உள்ளே போயிட்டு சூரிய ஒளி வெப்பம் சரியான முறை கிடச்சி ஒளிச்சேர்க்கை நல்லா நடைபெற்று கரும்பு வந்து திடகாத்தமாகவும் நல்லா ஒரு பெருசாகவும் வளர்ந்து வருங்க. அதுபோல் ஃப்ரீயாக உள்ளே காற்று போவோங்க. நம்ம வந்து உள்ளே ஏதாவது சேதாரம் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விலங்குகள் எது வந்தாலும் நம்ம தெரியுங்க, அந்தளவுக்கு கண்டுபிடிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து சோகை நீக்கத்தில் வந்து செய்யலாங்க. முக்கியமாக சோகை நீக்கத்தில் வந்து 3 மாதமான கரும்பு வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணுங்க. ஏன்னா 3 மாதங்கள் ஆன கரும்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 புல் கரும்பு இல்லை 6 புல் கரும்பு வரைக்கும் வருங்க. ஒரு எங்களோட கரும்பு பார்த்தோன்னா அதிகப்படியான இயற்கை எடுப்பொருள்லாம் கொடுத்து நாங்கள் வளர்க்குறதால ஒவ்வொருட கரும்போட புல்லோட சைஸ் வந்து 1.5 அடி கேப் வரைக்கும் வருதுங்க. ஏன்னா இப்போவே கரும்பு வந்து நல்லா ஓங்கி வேகமாக வளர்ந்து வருது. இந்த நேரத்தில் வந்து நம்ம சோகை நீக்கி விட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வளர்ச்சி வர்றதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குங்க. அந்த மாதிரி இடைக்கணு புழு மற்றும் குருத்து புழு இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து இதை வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. ஏன்னா ஒரு தோப்பு வந்து அடர்த்தியாக இருந்ததுன்னா அதில் வந்து அதிகப்படியான சேதாரம் விளைவிக்கக்கூடிய பூச்சி புழுலாம் வந்து அதிகமாக வருங்க. அந்த இடைக்கணு புழுக்காக வந்து ஏகப்பட்ட மருந்துகள் வாங்கி தெளிப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாங்க. நம்ம சோகையை மட்டும் நீக்கி விட்டால் போதுங்க. சோகை நீக்கிறது வந்து அதாவது கொஞ்சம் காய்ந்த சோகையை மட்டும் நீக்கினா போதுங்க. அதாவது ஒரு 4-5 சோகையை மட்டும் நீக்கினா போதும். மேலே வந்து இந்த பசுமையாக இருக்கக்கூடிய எடுத்தால் டைட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி சோகையெல்லாம் நீக்கக்கூடாதுங்க. நீக்கினீங்கன்னா கரும்பு வந்து மெலிசாயிடுங்க. அதாவது ஒரு கரும்பு பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் சோலைகள் இருக்குங்க, வரிசலாக இருக்கும். நாம் வந்து கீழே வந்து ஒரு 4 புல் 3 புல் மட்டும் நீக்கி விட்டால் போதும். மேலே வந்து போக டைட்டாக இருக்குது சோலை, அந்த டைட்டாக இருக்குது சோலையெல்லாம் நீக்கக்கூடாதுங்க. அப்படி நீக்கினீங்கன்னா அந்த கரும்பு ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து வளர்ச்சி வந்து குன்ற மாதிரி ஒரு குன்னி போன மாதிரி இருக்குங்க. ஏன்னா வந்து அதிகப்படியான சத்துப்பொருள் கிடைக்காது. ஏன்னா ஒரு கரும்பு வந்து இலை வழியாக தான் வந்து ஸ்டார்ச் தயாரிக்குங்க. அந்த இலையை ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டா அந்த கரும்புக்கு உணவு தயாரிக்கக்கூடிய அந்த சத்துக்கு இலைகள் இல்லாமல் இருக்கிறதால அந்த கரும்பு வந்து சிறுத்து சுருங்கி போன மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகிடுங்க. வளர்ச்சி வந்து குன்றிய போல் தோன்றுங்க. அது அதனால் நம்ம வந்து காய்ந்த சோலைகள் மட்டும் நம்ம எடுத்து விட்டால் போதுங்க. அந்த சோலைகளை வந்து கரும்போட காலோட அடிப்பகுதியிலே போட்டுடணுங்க. சோலைக்கு தயவுசெய்து நம்ம எடுத்து வந்து வெளியில் போட்டு அப்புறப்படுத்தக்கூடாது. ஏன்னா மண்ணுக்கு வந்து மிகச்சிறந்த உரம் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் இந்த வேலையை செஞ்சேன்னா அடுத்த 7 மாதத்துக்கு வந்து அந்த கரும்புக்கு வந்து அதுவே ஒரு உரமாக இருக்குங்க. அதாவது மண்ணுக்கு வந்து மக்கிய திட உரவங்க வந்து தேவைங்க. அது வந்து நம்ம சோலைகள் மூலிமா கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 1 மாதம் 1.5 மாதத்தில் வந்து அந்த சோலைகள் மக்கிடுங்க. இப்போ நம்ம அந்த காலுக்கிடையே நம்ம அந்த சோலைகள்லாம் மறித்து போடும்போது நாங்கள் வந்து ஃபுல்லாகவே சோலை தாங்க. இந்த சோலையை ஃபுல்லாகவே நம்ம வந்து காலுக்கிடையே மடித்து போட்டு விட்டுருவோம். வாய்க்காலை மட்டும் சுத்தம் பண்ணிக்குங்க. ஏன்னா வாய்க்காலில் வந்து தண்ணி போகணும். அதனால் அந்த வாய்க்காலை மட்டும் சுத்தம் பண்ணிக்கலாம். கரும்பு வந்து அந்த சோகைகளை ஃபுல்லாகவே வந்து கீழே போட்டுடுங்க. கீழே போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி பார்த்தும்போது ஒரு 2-3 தண்ணியிலே வந்து சோலையை வந்து அதை மக்க ஆரம்பிச்சிருங்க. மக்க ஆரம்பித்து அதிகபட்சமாக ஒரு 45-60 நாளுக்குள்ளே சோலை ஃபுல்லாக முழுமையாக மக்கிடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி பாய்ச்சும்போது சோலையெல்லாம் முழுகிற தண்ணி பாய்ச்சுவோம். தண்ணி ஏன்னா பாத்தி தண்ணி பாய்ச்சாலும் அந்த சோலைகள் முழுகி போகிற அளவுக்கு தண்ணியோட அளவுகளை வந்து சேமிப்போம் நம்மளால். அப்படி பண்ணுறதால சோலைகள் வந்து ஈஸியாக மக்கிடுங்க. அதுபோல் நம்ம இயற்கை எடுபொருள் நம்ம மீன மீளம் பஞ்சகாவியம் இந்த மாதிரி எடுபொருள்லாம் கொடுக்குறதால அந்த சோலைகள் வந்து மிக விரைவில் மக்கிடுங்க. மிக விரைவில் மக்கி மண் வந்து அதிகமாக லூஸ் தன்மையாகி வேறு வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குங்க. வேறு வளர்ச்சி அதிகமாகும் போது அதிகப்படியான கரும்போட வளர்ச்சியோட புதைகள் வந்து அந்த மருதாம்பு சொல்லுவாங்களே, மருதாம்பு சொல்கிறது வந்து அந்த நேரத்தில் அதிகமாக உருவாகுங்க. ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் மருதாம்பு வந்து அதிகமாக உருவாகும். அதனால் நம்ம இப்போவே வந்து இந்த உரத்தை வந்து கொடுக்குறோங்க. அதாவது நம்ம 3 மாதத்தில் கழிக்கிற அந்த சோலையே வந்து அந்த கரும்புக்கு வந்து உரமாக செயல்படும். ப்ளஸ்ஸு மண்ணோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குங்க. அந்த மண்புழு வந்து அதிகமாக பெருக்கிறது வந்து நம்ம கண்ணால் பார்க்கலாங்க. இப்போ அதிகபட்சமாக சோலை கழித்து நம்ம ஒரு 2 மாதம் ஆன போது சோலை மக்கிய பிறகு நீங்கள் மண்ணில் வந்து எந்த இடம் வந்து நீங்கள் மண்வெட்டியால் வெட்டி பார்த்தாலும் மண்புழு வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அந்த முழுமையான அந்த சோலைகள் ஃபுல்லாகவே நிலத்துக்கு மக்கி அது வந்து உரமாக மாறிடுங்க. அப்போ சோலை கழிப்பதால் வந்து இடைக்கணு புழு வந்து தடுக்கப்படும். கரும்பு மிக காற்றோட்டமாக இருக்கும். அதிகப்படியான ஈல்டு வரத்துக்கு ஒரு வழிவகுக்கும்.
ப்ளஸ்ஸு அந்த சோலைகள் வந்து நம்ம மண்ணுக்கு வந்து ஒரு உரமாக இருக்குங்க. இது வந்து கரும்பு விவசாயத்தில் வந்து அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். சில பேர் வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது, ஆட்கள் வந்து அதிகமாக செலவாகுது, அதனால் வந்து சோலை கழிக்காமல் அப்படியே விட்டுறாங்க. அப்படியே விட்டிங்கன்னா உங்களோட மகசூல் வந்து பாதிக்கப்படுங்க. ஏன்னா சோலையே எடுக்கலை அப்படின்னா நம்ம வேர் பகுதியில் வந்து எதுவுமே இருக்காதுங்க. எந்த உரமும் நம்ம வந்து கெமிக்கல் போட்டாலும் அந்தளவுக்கு பெரிய மகசூல் கொடுக்க முடியாதுங்க. ஆனால் இயற்கையிலே மகசூல் இருக்குது. அந்த சோலையை வந்து நம்ம பறித்து நம்ம நிலத்திலே போட்டு தண்ணி பாய்ச்சும் போது மண் வளம் முழுமையாக மாறுபடும், மண்புழுக்களும் அதிகமாக இருக்குங்க. ஒரு நிலத்தில் வந்து மண்புழு அதிகமாக இருந்ததுன்னா அதிகப்படியான ஆக்சிஜன் போன்ற வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நிலத்துக்குள்ளே போகுங்க. நிலத்துக்குள்ளே போகும்போது வேர்கள் இழுத்து அந்த செடிக்கு வந்து ஒரு உரமாக மாற்றுதுங்க. இந்த வேலையை மண்புழு செய்கிறதால நம்ம வந்து அதிகப்படியான சத்து போர் வந்து அங்கே கொடுக்க வேணாங்க. இந்த சோலைகள் இருந்தால் போதும். இது இந்த மக்கிய உரம் வந்து நம்ம மண்ணுக்கு வந்து அவசியம். மக்கு முறைகள் வந்து கொடுக்குறதால மண் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக வருதுங்க. இந்த கரும்பை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக வளரும். ஒவ்வொரு புல்லோட நீட்டு பார்த்திங்கன்னா 1.5 அடி கேப் வருங்க. ஏன்னா கரும்பு வந்து அந்த அளவுக்கு அபரிவிதமாக வளருது. இதனோட இயற்கை எடுபோல் பார்த்தா மீன் அமிலம் செய்யப்பட்ட மீன் கழிவுகள் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு டைம் நீர் பாசனத்துக்கு வந்து 10 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அல்லது மீன் அமிலம் ஒரு ஏக்கருக்கு வந்து 5 லிட்டர் மீன் அமிலம் 200 லிட்டர் ட்ரம்மில் கறந்து பாரில் வச்சு நம்ம வாய்க்காலில் திறந்து விடலாம். அப்புறம் ஜீவாமிரதங்க, ஜீவாமிரதம் பொதுவாக ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு டைம் பாசனத்துக்கு 200 லிட்டர் ஜீவாமிரதம் விடணும். பஞ்சகாவியம் வந்து ஒரு 5 லிட்டர் பஞ்சகாவியம். இந்த மாதிரி இடுபோரில் தொடர்ச்சியாக நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரணும். அது போக இந்த சோலையை வந்து நீக்கி நம்ம வந்து அந்த மண்ணில் போட்டு தண்ணி பாய்ச்சதால் அதிகப்படியான உரச்செலவு வந்து கம்மி பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து இயற்கையோட போய் இடுபொருள் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சோலைகள்லாம் நம்ம கொடுத்தனா இது வந்து அதிகப்படியான டன்னேஜுங்க. ஒரு டன் டிராக்டர் லோடு எருவுக்கு சமமான அந்த சோலைகள் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து நிலத்துக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம ஒரு டிராக்டர் லோடு எருவடிக்கு போனால் அதிகமாக செலவாகும்ல, அது வந்து நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நம்மளுக்கு. ஸோ என்ன ஒன்று ஆளுகளை வச்சு நம்ம சோலை நீக்கி நம்ம வந்து மண்ணில் போடணும். அது மட்டும் நம்ம செஞ்சால் போதும் அதிகப்படியான சத்துப்பொருள் வந்து இலவசமாக நம்ம நிலத்துக்கு கிடைக்கிற மாதிரிங்க. இது இதை வந்து அனைத்து விதமான கரும்பு விவசாயிகளும் செய்ய வேண்டும். 3வது மாதத்தில் கண்டிப்பாக சோலை நீக்க வேண்டுங்க. இனி அடுத்தடுத்த பதிவில் தொடர்ந்து பயணிப்போம். அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.